வணக்கம் குருஜி சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சார். என்னுடைய ஒரு கேள்வி சார், சார் நீங்க எப்படி சார் சுபத்துவம் சூட்சுமவலு இந்த பாவத்துவம் உங்க காலத்துக்கு அப்புறம் நீடித்து இருக்கும்னு கண்டுபிடிச்சிங்க? உதாரண ஜாதகம் உங்க ஜாதகம் தான் சார், எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒருவர் இறப்புக்கு பிறகு அவங்க கண்டுபிடிப்பு நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது எப்படி சார்? இதுக்கெல்லாம் ஜோசியம் வேண்டாம், உண்மை என்னைக்கு நிலைச்சிருக்கும். வழி எது வாழும்னு சொல்றாங்கல்ல, ஜோசியம் எப்படி நினைச்சிருக்கு? ஜோசியத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனாலதான், ஜோதிடத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனால அதை நினைச்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் உண்மை இருக்கிறது என்பதை ஜெகநாதன் அஸ்ட்ரோ இன்ஜினியர் உங்களை போன்றவர்களே புரிச்சிருக்கிறீங்களே. இதுக்கு ஜோசியம் தேவையில்லை, நான் நினைச்சிருக்க மாட்டேன், ஆனா என்னுடைய கோட்பாடு நினைச்சிருக்கேன். சுபத்துவம் பாவத்துவத்திற்குள்ளதான் இந்த அமைப்பு இருக்குது. ஏன்னா உண்மை நிலைக்கும், அறவரை என்னைக்குமே நிலைக்காது. இது உண்மையா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போனதுனாலதானே இவ்வளவு துல்லியம். முதல்ல உங்களை ஒருத்தர் கண்ணுக்கு நேர பார்த்து ஒரு வீடியோவை ஒருத்தர் கண்ணுக்கு நேர பார்த்து பேசுறாருன்னா அவர்கிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார், ஓகே. மூஞ்சி வெளியே போய் பேராசிரியர்களாக இருந்தார்கள்னா அந்த உண்மை வீடியோ நிலைக்காதுன்னு அர்த்தம். ஓகே சார், சரிங்களா? ஓகே சார். ஒரு மனிதன் கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுறானா அவன் உள்ளத்துல ஒளி இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய கோட்பாட்டில் ஒளி இருக்கிறது, இந்த ஒளித்தன்மை. இதுல நான் ஒரு இதுல கூட நான் இதை வந்து மிஸ்யூஸ் இதே பண்ணலையே. அஸ்ட்ரோ இன்ஜினியர், நீங்க வந்து என்கிட்ட இவ்வளவு ஆர்வமா பேசுறீங்கன்னா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா சார், தெளிவான பதில் கிடைக்குது சார் உங்ககிட்ட இருந்து எனக்கு. உங்களுக்கான விடைகள் அதுல இருக்குல்ல, இந்த சுபத்துவ பாவத்துவத்திற்குள்ள உங்களுக்கு விடைகள் இருக்கு. இதுல உண்மை இல்லைன்னா என்ன போட்டு குளிச்சு எடுத்துருவீங்க எல்லாரும். இத்தனை பெரிய மதிப்பும் மரியாதையும் எனக்கு கிடைச்சிருக்கிறது இந்த கோட்பாட்டுல தான். அதை நான் அங்க எடுத்துக்கல, எனக்கு அது பரம்பொருள் கொடுத்தது. ஏதோ ஒரு நிலையில வந்து உண்மையிலேயே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது ஒன்றை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது. அதனால உண்மை என்பது நிலைத்திருக்கும் என்பதன் அடிப்படையில என்னுடைய கோட்பாடு என்னுடைய காலத்திற்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருடங்கள் பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு நிலைத்தன்மையாக இந்த மனிதர் ஷட்பலத்தையும் தாண்டி ஒரு அடுக்கை சொன்னார், சுபத்துவம் பாபத்துவம் என்று. என் பேரு அழிஞ்சலுதான், ஆதித்ய குருஜி தான் சொன்னார்னு வேணா என்னைக்காவது அழிஞ்சிடலாம், ஆனா என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாட்டு அது மட்டுமே இனிமேல் ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் உலகம் முழுக்க பின்பற்றப்படும் ஒரு 50-100 வருஷத்துக்கு. ஓகே சார், நன்றி சார். சார் பாக்கி கேள்விக்கு ஆன்சர் அப்புறமே சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ஜெகநாதன் சார், இங்க உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் அனுமதி. போதும் சார், போதும். இங்க 100 கேள்விகளுக்கு எல்லாம் அனுமதி இல்லை, ஏன்னா அடுத்த நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா உங்க கேள்விகளுக்கு ஐயா பின்னால யூடியூப் சார் ஒரு ரிக்வெஸ்ட் தான் சார், வேற எதுவும் இல்ல. அவர் சார் சொல்லிட்டா நல்லது. ரைட், நன்றி நன்றி நன்றி. அடுத்து திரு ராமசுப்ரமணியம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க. வணக்கம் சார். சீனிவாசன் சார் உங்களுக்கும் வணக்கம், குருஜி அவர்களுக்கும் வணக்கம். கேக்குது இல்லையா? கேக்குதுங்க. சரி சரி. குருஜி, அதாவது நீ பேச்சு நல்லா மழை போல இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வழக்கம் போல உங்க பேச்சுக்கு எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம். ஆனா நான் கவனிச்ச வகையில ஒரு பர்டிகுலர் ஒரு நபருடைய பேச்சு உங்களை ரொம்பவே தாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 600,000 வாசகர்களுக்கு மேல நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 40,000 ஒரு வாசகர்கள் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய பேச்சை நீங்க கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி உண்மை மட்டுமே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸே வந்து உங்ககிட்ட மாணவர்களா இருக்கும் பொழுது அந்த பிஹெச்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தயவுசெய்து இனிமேல் கொண்டு உங்களுடைய வீடியோல இதை நீங்க தூசு மாதிரி நீங்க ஒதுக்கிடுங்க. இதை இந்த இதுக்கு நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே வேண்டாம். உண்மை நிலைத்திருக்குங்கிற மாதிரி உங்களுடைய ஒலி தத்துவத்துக்கு வந்து இது பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் என்னுடைய இப்போ ஏன்னா இப்போ இது எனக்கு இது நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ சமீப காலமாக இதை பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அவருடைய பேச்சையும் நான் கேட்டிருக்கிறேன். கேட்டதுனால அது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு கடவுள் இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு முறையில் அவர் போயிட்டுருக்காரு. அது நமக்கு வேண்டாம். என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது
ஒரு ஜாதகத்தில் கட்டத்தில் ராகு கேது விஷயத்துக்காக நான் வரேன். ராகு ஒரு ஏழாவது கட்டத்தில்ன்னு வச்சுக்கிங்களேன், அதில் வந்து சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். இதில் வந்து ராகுவோட இணைவும் வச்சுக்கோங்க, ராகுவோட இணைவு இல்லாததையும் வச்சுக்கோங்க. இது ஒரு நிலை. ரெண்டாவது நிலை, வேறு ஒரு கட்டத்துலேருந்து குரு இவங்களை பார்க்குறாரு அல்லது பார்க்கலை. இந்த மாதிரி ஒரு சூழலில் தனித்தனியாக இவர்களுடைய தசாபத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கு? ஆமாம், இதைத்தான் நான் வந்து ரொம்ப முக்கியமான உங்களுடைய புரிந்து உணர்வாக சொல்கிறேன். அதாவது புதன் சுக்கரனோடு ராகு சேர்ந்துட்டார்னா இதுக்கு தான் அந்த தூர அளவுகளை நான் எடுத்துக்கிறேன். இந்த தூர அளவுகளை நான் மிக உறுதியாக நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன். இந்த ராகு புதனோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது இவர் சுபத்துவத்தை அடைஞ்சிடுறார், குரு பார்வை வேற அங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டு நிலையிலையும், அதாவது குரு பார்வம் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும், இது ரெண்டுமே தனித்தனியா வச்சுக்கிட்டு சொல்லுங்களேன். எனக்கு இந்த இடத்துல நீங்க யாருடைய தசைக்கு பலன் அறிகிறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமா, தனித்தனியாவே வேணும், ஏன்னா அப்பதான் உங்களுடைய இது பிரகாரம் எனக்கு அது வேணும். செவ்வாயுடைய தசை, புதனுடைய தசை, சுக்கரனுடைய தசை, அதே மாதிரி ராகுனுடைய தசை. இந்த இடத்துல நாலு பேருடைய தசையும் ராகுவுடன் இணைவு பெற்றிருக்கும் பொழுதும் இணைவு இல்லாத பொழுதும், அதாவது அந்த 8 டிகிரி உள்ள இணைவு இல்லாத பொழுது, அப்படி இருக்கும் பொழுதும், அதை ராகு விட்டு தள்ளி இருக்கும் பொழுதும், அதுல இன்னொரு நிலையா குருவின் பார்வை பெற்ற பொழுதும் குரு பார்வை இல்லாத பொழுதும். பொதுவா ராகு வந்து இதை வந்து நீங்க காம்பினேஷனா தான் புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஒரு ஒரு வீடியோவா தனியா இதே மாதிரி ஒரு நிஜமான ஜாதகத்தை கூட விளக்கி போடுறேன். இதை இப்ப கண்டிப்பா கவனத்தோடு வச்சுக்கிறேன். புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு ஆகிய நால்வரோடு ராகு இணைந்திருக்கும் பொழுது இது வந்து ஒரு தனி வீடியோ, பொது வீடியோவா கண்டிப்பா இந்த வாரத்திலே போடுறேன், இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, ராகு 8 டிகிரிக்குள் தனக்குள் இணைந்து விட்ட ஒரு கிரகத்தை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார் அப்படிங்கறதான் உண்மை. அந்த கிரகத்தினுடைய காரக ஆதிபத்தியங்களை ராகு தான் அவருடைய தசையில தருவார் அப்படிங்கறதா உண்மை. பொதுவாக புதனுடைய காரக ஆதிபத்தியங்கள்னு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதனை 8 டிகிரிக்குள்ள பீடிச்சிருந்தா உங்களுக்கு புதன் அந்த ஜாதகத்தின் எந்த ஆதிபத்தியத்திற்கு உரியவரோ, புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, இப்ப அந்த புதனுடைய தசைகள்ல என்ன நடக்கும் தெரியுமா? புதனுடைய காரகத்துவங்கள்ல நீங்கள் நஷ்டத்தை அடைவீர்கள். பலன் வருதா? சரி, புதனுடைய காரம், இந்த புதன் எந்த ஆதிபத்தியத்தை அடைபவர், அதாவது இது வந்து லக்னத்திற்கு லக்னம் மாறுபடும். இந்த இடத்துலதான் சிந்தனைகள் தேங்கும். அப்படியே மேஷ லக்னமாக இருக்கிறது. இந்த இடத்துல புதன் 8 டிகிரிக்குள் ராகுவோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் புதனுடைய அந்த கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு ஸ்கூல் நடத்தி, வெளிமையா சொல்றேனே, ஸ்கூல் நடத்தி நஷ்டத்தை அடைவீங்க, கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி நஷ்டத்தை அடைவீங்க. இது புதன் தசைக்கான பலன். இப்ப இந்த இடத்த நான் வந்து டிகிரி கணக்குல விளக்குவேன். அதாவது 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால் ஒரு பலன், 12 டிகிரிக்கு அப்பால், அதாவது ஒரு நட்சத்திர தூரமான 13 டிகிரிக்கு அப்பால் விலகி இருந்தால் ஒரு பலன். அதே நேரத்துல இப்போது நீங்கள் கேட்டது புதன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், குரு செவ்வாய் எத்தனை டிகிரியில் இருக்கிறார் என்பதை பொறுத்தது. பார்த்தாலும் பார்க்கலனாலும் இப்ப ராகுவின் பொதுவான பலன்களை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ராகதசையை பத்தி மாணவர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. எந்த ஒரு இடத்திலும் ராகு இருக்கக்கூடாத நிலை, செவ்வாயின் வீட்டில் சனியின் தொடர்போடு, சனியின் வீட்டில் செவ்வாயின் தொடர்போடு மட்டும் இருப்பது. இப்ப நீங்க இந்த இணைவு எந்த தளத்துல இருக்குதுன்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தளம் என்பது எந்த பாவகம், அந்த பாவகம் எத்தனையாவது வீடு என்பதைத்தான் ஒட்டுமொத்தமாக ராகுவே அவருடைய தசைக்கு அந்த கிரக, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பையும் ராகு தான் எடுத்து செய்வார் அவருடைய தசையில. அந்த தசை எத்தனை வயதுல வருது அப்படிங்கிறது முக்கியம். இந்த 2 அணில ராகு குரு செவ்வாயோட மட்டும் தொடர்பு கொண்டிருந்து, இது புரியுதா பாருங்க, ராகு ஒரு நிலையில் குரு செவ்வாயோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்து குரு அணியின் லக்னங்களான மீனம், தனுசு, மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், 6 லக்னங்களுக்கு மட்டும் இந்த இணைவு இருந்து
அந்த ராகு குரு செவ்வாயோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் வழியாக அந்த ஆறு லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்வார். புதன் சுக்கரன் மட்டும் இணைந்திருந்து மீதி ஆறு லக்னங்களுக்கு அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாத இருக்கின்ற நிலைமையில மீதி லக்னங்களான மிதுனம் கன்னி மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் ஆக ஆறு லக்னங்களுக்கு இந்த புதன் சுக்கரன் தொடர்புகள் மட்டும் இருக்கும்போது அவருடைய தசையில் நன்மைகளை செய்வார். ராகு எவரிடமிருந்து பறிக்கிறாரோ அவர் பறிக்கிறார் என்பது 8, 13, 22 டிகிரியை பொறுத்தது. 22 டிகிரிக்கு அப்பால் ஒரு கிரகம் இருக்கும்போது அவர் அந்த கிரகத்திடமிருந்து பறிக்க முடியாது. 22 டிகிரிக்கு 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கும்போது அந்த கிரகம் உயிர்ப்போடு தானும் செயல்படக்கூடிய தன்மையில், அதாவது ஆடு கட்டி போடப்பட்டு புல் கட்டு அதன் முன்னால் போடப்பட்டிருக்கிறது, எதிரே புலியையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், தயங்கி கொண்டு அந்த கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். தயவு செய்து புரிதான் பாருங்க, மிக மிக நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட கேட்டிருக்கிறீங்க, ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட். அந்த கிரகம் தயக்கத்தின் அடிப்படையில் 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கும் பொழுது அந்த கிரகம் அதனுடைய திசையில பலன்களை செய்யும். 8 டிகிரிக்கு உள்ளே வந்துவிட்ட கிரகத்தினுடைய அத்தனை அமைப்புகளையும் ராகுவே எடுத்து செய்வார். இப்படிதான் நீங்க கலப்பாதான் பார்க்கணும். புதனுடைய ஒரு நிலையில் மேஷ லக்னத்திற்கு புதன் அங்கே 8 டிகிரிக்குள் இணைந்து விட்டார், ராகுவின் திசையில புதனுடைய காரகத்துவம் இல்ல, ராகு உங்களுக்கு கெடுதல்களை செய்வார் இருக்கின்ற இடத்தின் வழியாக. போருங்களா? அதாவது புதன் திசையில, ஆமா புதன் திசையில ராகு கெடுதலை செய்வார் இல்லையா? புதனுடைய காரகத்துவங்களின் வழியே கெடுதலை செய்வார், காரகத்தின் வழியே ராகு கெடுதலை செய்வார். நமது ஜி கே ஐயர் கூட ஒரு விஷயம் சொன்னார், அதாவது குருவின் பார்வை வந்து தோஷ நிவர்த்தி அது கிடையாது, அதாவது வந்து அதை தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஒரு காரகத்தமும் அந்த ஆதிபத்தியம் கெடுத்து கெட்டு போச்சு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து இப்போ உங்களுடைய இது என்னன்னாக்கா ராமசுப்ரமணியா ப்ளீஸ் கொஞ்சம் அனுசரிங்க, இன்னொரு செஷனில் இதை வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஐயா பதில் கொடுக்கும்போது நீங்கள் இந்த டாபிக் சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வழி விடுவோம். இதை இதோட முடிச்சுக்கிறேன். ஜிகே ஐயா சொன்னது நான் சொன்னது ஒன்றுதான், தோஷ நிவர்த்தி என்பது தடுக்கும் என்பதும் இரண்டு அர்த்தமும் இரண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை கொண்டது. ஓகே, நன்றி. நன்றிங்க, நன்றி.